சரி பிள்ளை வந்திருக்காரேங்க வந்துருக்கான் அவரே கேட்டு தெரிஞ்சுப்போமா வந்திருக்கான் ராஜேஷ் வாங்க பிளீஸ் ராஜேஷ் உங்களுக்கு சரணி அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா என்னாச்சு கரெக்டா சொல்லுங்க வேற ஒருத்தோட இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் எப்ப சொன்னாங்க அது கல்யாணம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சா இல்லை கல்யாணம் அன்னைக்கே வா அதாவது ரெண்டாவது மாதம் மூணாவது மாசம் அன்னைக்கு கல்யாணம் அன்னைக்கு கல்யாணம் பத்து நாள் கழிச்சு தான் கல்யாணம் பத்து நாள் கழிச்சு தான் சொல்லியிருக்கு சரிங்க ஓகேங்க அதனால தான் எனக்கு ரொம்ப வேகமா வந்துச்சு மனசுக்கு ரொம்ப பாதிச்சிடுச்சு என்னன்னு சொன்னாங்க ராஜேஷ் நான் வேற ஒருத்தோட இது மாதிரி சேர்ந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சேர்ந்துருக்கேன்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே இருந்தது அது மாதிரி இருந்தா அப்படி இருந்தேன்னு சொல்கிறாங்களா சோ அப்போ உங்க மனசு ரொம்ப பாதிச்சு அதனால தான் ரொம்ப அதிகமாக சர்க்கடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா எவ்வளோ ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா அதுக்கு முன்னாடி குடிக்கிற பழக்கமே கிடையாது முன்னாடியே ஏற்கனவே இங்கே வரவுள்ளலாம் குடிக்க முடியும் அதாவது வந்து மேரேஜ் இருந்தால் அதை வந்து வந்து எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் போய் கூப்பிட்டு வந்தாலும் கூப்பிட்டோம்னா வர மாட்டாங்க தானாக வரும் தானாக வந்து தானாக போயிடும் போய்டுனாக்கா எப்படின்னாக்கா அது மனசுக்கு தான் நம்ம போகணும் அவங்களுக்கு என்ன மனசுனாக்கா எனக்கு மூணும் ஆம்பளை பசங்க அவங்க வீட்டில் மூணும் கொட்டை பசங்க அதனால வந்து என் பசங்களை என் சங்கலைகளுக்கு வந்து ஆம்பளை பசங்க கிடையாது எல்லாம் பொம்பளை குழந்தைங்க என் பசங்களை அவங்க வீட்ல வந்து குடும்பத்தோட வச்சுக்கணும் வாரிசா வச்சுக்கணும் எனக்கு அது ஒத்து வரல அப்படின்னா நீ போயிடு வாரிசுங்கிறது வந்து சந்தோஷமான விஷயம்தான் இல்ல அதுக்காக இல்ல இந்த டச்சுக்காக தான் அதாவது நான் சொல்லுவோம்ல அதாவது என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் புரியல ஒரு நிமிஷம் சொல்லுங்க அடுத்தவங்க கூட சேர்ந்து இருந்தேன் அப்படின்னு சொல்லி அது அந்த மனசுல உங்களுக்கு அது போகவே இல்லை

நான் நேரம் பாக்கல சரிங்க சொல்றது விஷயத்தான் செய்வோம் ஆனா யார் சொன்னாங்க சொன்னாங்க அக்கம் பக்கத்துக்காரங்களா சொந்தக்காரங்களா என் கூட எந்தங்களே சொல்ற ஒழுங்க நான் என்ன பண்றது